அனைவருக்கும் வணக்கம். பி நெகட்டிவோட 14வது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதாவது உலகம் ஆரம்பித்த புதுசில் கடவுள் வந்து எந்த ஒரு விலங்குகளுக்கோ பறவைக்கோ மீன்களுக்கோ கலர் தள்ள. அதனால் கடவுள் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு டேட் அலாட் பண்ணுறேன், அப்போ வந்து நீங்கள் கலர் என்கிட்ட வாங்கிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் டே வந்து மீன் கவுண்டி ஒதுக்கப்பட்டிருக்காங்க, எல்லா மீனும் வந்து கலர் வாங்கிட்டு போகுது. அடுத்த நாள் வந்து விலங்குக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்காங்க, எல்லா விலங்குகளும் வந்து கலர் வாங்கிட்டு போகுது. மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா பறவைக்காக ஒதுக்கப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு பறவையாக வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து வருது. அது வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மழை அடிக்குது, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. இதில் இது எதுலேயுமே அந்த பறவை வந்து மனம் தளராமல் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு வெள்ளையாக இருக்க பிடிக்கல, ஏதாவது ஒரு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அதோட கோல். ஸோ அது ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயிண்ட் பண்ணி அவரோட பெயிண்ட் பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே வருது. அப்படியும் அந்த பறவை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக அந்த இந்த புயல்லையும் வந்துருச்சு. ஆனால் வர்றப்ப நைட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கடவுள் சொல்கிறாங்க, என்கிட்ட பெயிண்ட்டு எல்லாருக்கும் பண்ணி எல்லாருக்கும் பெயிண்ட் கொடுத்து என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு பெயிண்ட் தர முடியும் அப்படின்னு சொல்லுது. அந்த பறவை சொல்லுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்துலேருந்து இது கவுண்டி தான் வந்திருக்கேன், எப்படியாச்சும் எனக்கு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. கடவுள் சொல்கிறாரு, சரி நான் இருக்கதை வச்சு முயற்சி பண்ணுறேன், ஆனால் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே கலர் தர முடியாது, என்கிட்ட பெயிண்ட் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் இருக்க கலரை தெளிக்கிறேன் அவங்க மேலெல்லாம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பச்சை எடுத்து தெளிக்கிறாரு, மஞ்சள் எடுத்து தெளிக்கிறாரு, சிவப்பு எடுத்து தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளிக்க தெளிக்க அந்த ஒவ்வொரு பறவைக்கும் நிறைய கலர் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி வந்தது தான் பஞ்சவர்ண கிளி. இந்த கிளி வந்து ஒரு கலருக்கு தான் ஆசைப்பட்டது, ஆனால் விடாமுயற்சியோடு அங்கே போனதுனால அதுக்கு நிறைய கலர் கிடச்சிது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயம் டிலேடாக கிடைக்கும், ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்கும். அது கிடைக்கிற வரையும் நம்ம மனசை தளர விடாமல் விடாமுயற்சியோடு பண்ணிகிட்டே இருந்தோம்னா, முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கிடைக்கும். பி நெகட்டிவ் ஒன்லி ஃபார் கொரோனா. வாய்ப்பறித்த அனைவருக்கும் நன்றி.